வணக்கம் மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹைக்கிங் போயிருந்த இடத்தோட பிக்ஸ் தான் இது. இது எங்கே இருக்குன்னா, பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய லம்பிங்கன் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க மேலே போனோம், ஏன்னா அந்த ஒரு வியூவை பார்க்க தான். இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நல்ல மழை பெஞ்சு எல்லா இடமும் ஈரமாக இருந்திருக்கு. மண்ணில் காலை வச்சாலும் சறுக்குது, பாறையில் காலை வச்சாலும் சறுக்குது. அப்படி இருந்தாலும் இந்த 90 டிகிரி மேற்கு பாறையில் ஏறினா தான் நல்ல வியூ தெரியணும்னு சொல்லிட்டு கூட வந்த டூரிஸ்ட் கைடு சொல்லிட்டாரு. யார் இந்த டூரிஸ்ட் கைடு தெரியுமா? நீல கலர் டவுசரும் நீல கலர் சட்டையும் தான். சம்மந்தமே இல்லாமல் சட்டை போட்டிருக்க இவனுக்கு தான் குரங்கு விட மோசமாக பாறையில் தொங்கு தொங்கும் தொங்கி எங்களை சேஃபாக மேலே கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறக்கிட்டு வந்தானுங்க. என்ன தான் இவனுங்க காலை இங்கே வை கையை அங்கே பிடின்னு சொன்னாலும் விட்டா விழுந்துருவோங்கிற ஒரு பயத்திலேயே இவனுங்க சொல்லதையும் ஒழுங்காக கேட்காம நாங்களும் ஒழுங்காக இறங்கி வராமல் ரெண்டு பாறைக்கு நடுவில் நல்லா மாட்டிக்கிட்டோம். நாங்கள் எப்படி இந்த நடுவு ரெண்டு பாறைக்கு நடுவில் நல்லா மாட்டினோமோ அதேமாரி இந்த ரெண்டு டூரிஸ்ட் கைடும் எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குனதே இந்த மலையோட ஹைட்டை விட இவனுங்க சேஃப்டிக்காக கட்டி வச்சுருந்தானுங்களே ரெண்டு கயிறு, அதை பார்த்து தாங்க ரொம்ப பயந்தோம். சேஃப்டிக்காக கட்டி இருக்க கயிறை பற்றி நீங்கள் என்ன பயந்தீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இவனுக்கு கட்டி வச்சுருந்தது பாறைக்கு நடுவில் முளைச்சிருக்குமே ஒரு செடி, அதில் போய் கட்டி வச்சுருந்தானுங்க. செடி பிஞ்சாலும் சரி, நாங்கள் விட்டாலும் சரி, டெத்து கன்ஃபார்ம். அடுத்த நாள் காலையில் நியூஸில் அட்வென்ச்சருக்காக உயிரை விட்ட வாலிபர்கள்னு சொல்லி நியூஸில் வந்திருப்போம். என்ன தான் இவனுக்கு எங்கள் உயிரை ஊசலாட விட்டாலும் இவனுக்கு சொல்கிறத அறகுறையாக கேட்டு சேஃப்டியே இல்லாத சேஃப்டி கயிறை பிடிச்சி பாறையில் தவழ்ந்து ஒரு வழியாக ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்து நின்றுட்டு கீழே எட்டி பார்த்தா கபாலமே கலங்குற அளவுக்கு ஒரு 100 அடி பள்ளம் இருக்கும். விழுந்தால் இறங்கி தூக்குற அளவுக்கு கூட ஆள் இல்லையாங்க. அந்தளவுக்கு உள்ள ஒரு ஹைட்டான இடத்துக்கு ஒரு 90 டிகிரியில் இருக்க வெர்டிக்கலான ஒரு பாறையில் கூட்டிகிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தானுங்க. இன்னொரு பையன் இறங்குறானே, இவன் அந்த டூரிஸ்ட் கைடுக்கு சொந்தக்காரன் போல் அசால்ட்டாக பூந்து உள்ளே வந்துட்டான். ஒரு வழியாக ரெண்டு பாறைக்கு நடுவில் பூந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பெருமூச்சு விட்டதை பார்த்த நம்ம டூரிஸ்ட் கைடு என்ன, தம்பி பெருமூச்சுனா விடாதீங்க, இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லி தொங்குறியணியில் தொங்க விட்டாருங்க. தொங்க விட்டதும் இல்லாமல் ஒழுங்காக இறங்க தெரிலன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி கலாய்ச்சிக்கிட்டாங்க. இவங்க கலாய்க்கிறதையும் கண்டுக்காமல் கண்டினியூஸாக இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா இவங்க பண்ணி வச்சுருந்த ஏனியை பார்த்து காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க கலாய்க்கிறத பார்க்குறதா நம்ம காலை பார்க்குறதா? கண்டிப்பாக நம்ம காலை தான் பார்க்கணும். ஏன்டா ஏனியில் இறங்கிறதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. இவங்க ஏனியை எதில் தெரியுமா பண்ணியிருந்தானுங்க, காட்டுக்குள்ளே மரத்துலேருந்து விழுகிற மிச்சமீதி குச்சியை வச்சு ஆணி அடித்து இதுதான் ஏனின்னு இவனுங்க நம்பினதும் இல்லாமல் எங்களையும் நம்பி அதை இறங்க விட்டாங்க. எப்படா போட்டுக்கிட்டு விழுங்குற பயத்திலே தான் இறக்கணும், பரவாயில்ல. ஒரு வழியாக எங்கள் வெயிட்டையும் தாங்கி அதுவும் எங்களை சேஃபாக கீழே கூப்பிட்டு வந்துட்டு இவனுங்களை சேஃபாக கீழே இறங்கி வந்துட்டானுங்க. ஒரு வழியாக தரையில் காலை வச்சதுக்கப்புறம் தாங்க போன உயிரே வந்தது. இந்த ஏனியோடைய பிக்கை கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய் பாய் மக்களே.